ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பிஎஸ்டி அப்கிரேட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்களா இருந்தால் 198வது கொஸ்டின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, 198வது கொஸ்டின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே சரி, இது ஒரு அரிமரம் சம்பந்தமான கேள்வி, ஈஸியான கேள்வி. ஓகேயா, அரிமரத் துண்டில் அடங்கியுள்ள நீர் சதவீதம் பற்றி கேட்டிருக்காங்க. இதே உணவாக இருந்தால் அது ஈரடிப்பு சதவீதம்னு கேட்டிருப்பாங்க. அதே சமன்பாடு தான் இங்கேயுமே. அரிமரத் துண்டில் அடங்கியுள்ள நீர் சதவீதத்துக்கு சமன்பாடு என்னன்னா, அரிமரத்தின் ஈர நிறை. ஓகே, அல்லது அரிமரத்தின் ஆரம்ப நிறைன்னு கூட சொல்லலாம். ஈரநிறை ஆரம்ப நிறை எல்லாமே ஒன்று தான். ஓகே, அரிமரத்தின் ஈரநிறை அல்லது ஆரம்ப நிறை மைனஸ் 105 பாகை செல்சியஸில் அரிமரத்தை உலர்த்திய பின் அதன் நிறை கீழ், அதே 105 பாகை செல்சியஸில் உலர்த்திய பின் அதன் நிறை தர 100. இதுதான் பார்த்தீங்களா இருந்தா அரிமரத் துண்டில் அடங்கியுள்ள நீர் சதவீதம். ஆகவே இதுக்கு எப்படி சமன்பாடின்படி செஞ்சோம்னா, 1200 கிராம் மைனஸ் 700 கிராம் கீழ் பார்த்தீங்கன்னா 700 கிராம். ஓகேயா, ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா இது 500 கிராம். ஓகே, மறந்துட்டு தர 100 போடணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, சதவீதம் தானே. ஓகே, ஸோ தர 100 போடணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே 500 கிராம் மேலே கீழே 700 கிராம் தர 100. ஆகவே ரெண்டு சேர் வெட்டுப்பட்டுரும். 500 கீழ் 7 போட்டிங்கன்னா விட பார்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு 71.42 என்னது அலகு சதவீதம். ஸோ 71.42% சமனா எதுவும் இருக்கா? முதலாவது விட. ஸோ இந்த முதலாவது விட தான் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே சரி, ஸோ 71.42% தான் உண்மையான ஆன்சரு. அதை நாங்கள் மட்டும் தட்டி 71.4% கொடுப்போம். ஸோ இந்த கேள்விக்கு அரிமர துண்டில் அடங்கியுள்ள நீர் சதவீதத்துக்கான எவ்வளோ நீர் சதவீதம் கேட்டிங்கன்னா 71.4. எப்படி கண்டுபிடிச்சதுன்னு தெரியுங்க தானே? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கேள்வியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.